ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி நீ கல்யாணம் ஆகும் வரைக்கும் தாய் தகப்பனை கனம்பண்ணு. அப்படியா இருக்குது வசனம். வேலை கிடைக்கும் வரை உன் தாய் தகப்பனையும் கனம்பண்ணு. அப்படியா இருக்குது சொல்லுங்க. அப்படியா இருக்குது. ஏன் பைபிளில் வந்து உன் ஆயுசு நாள் நீடித்திருக்கும்படி தாய் தகப்பனையும், நோ லிமிட். உங்கள் பைபிள் எப்படி இருக்குது? எங்கே வேலை கிடைச்சோடனே அப்படி தூக்கி எறிஞ்சிடறோம், ஒரு கல்யாணமானவனை அப்படி தூக்கி எறிஞ்சிடறோம், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தவன் அப்படி தூக்கி எறிஞ்சிடறோம். மோசே பாருங்களேன், பெரிய தலைவன் ஆயிட்டாரு. அவன் மாமனார் சொன்ன ஆலோசனை கேட்குறாரு. இது நல்ல ஆலோசனை. உடனே அவன் சொன்னபடியெல்லாம் இதான் கனப்படுத்துறது. தாய் தகப்பன் ஊழியக்காரர்கள், உங்கள் ரட்சிப்பு நடத்தினவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்கள் நல்ல ஆலோசனை உறவுகள், உங்களுக்கு பொருளாதார உதவி செய்தவர்கள், உங்களுக்காக சரீர உழைப்பு கொடுத்தவர்கள், அது நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளாக இருக்கட்டும், சொந்த விதமாக யாராக இருக்கட்டும்ங்க, உங்களை இந்த லிஃப்ட் இந்த நிலைமைக்கு லிஃப்ட் பண்ண அந்த நபர்களை மறந்துடாதீங்க. அவர்களுக்காய் ஜெபிப்பது, அவர்களுக்காய் உதவி செய்வது, அவர்கள் ஒத்தாசை பண்ணுவது உங்கள் மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. சங்கீதம் 119:71 வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதாவது நான் நெருக்கப்பட்டது நல்லது, அதனால் எதை நான் கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் பல நெருக்கங்கள் மூலமாக சத்தியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கங்களை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, சில உபதேசங்களை நாம் சரியாய் கற்றுக்கொள்வதற்கு நெருக்கங்களை தேவன் அனுமதிக்கிறார். உதாரணத்துக்கு இப்படி வேத வாசிக்கும் போது அல்ல செய்தி கேட்கும் போது சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். இப்போ கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாத இப்போ இதை அறிஞ்சு கொள்கிறோம். இது அறிவு, நாலேஜ். உன் தாய் தகப்பனையும் கனமண்ணு, உன்னை உயர்த்தின மனிதர்களை மறந்துடாத, இதை அறிஞ்சுக்கிறோம். இப்போ அறிந்த இந்த சத்தியத்தை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்வதற்கு தேவன் சில நெருக்கங்களின் பாதைகளை நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சில விஷயங்களை அறிந்து கொண்ட உடனே அதை ஃபாலோ பண்ணுவோம், சில விஷயங்களை வந்து அறிந்து கொள்ளுவோம், இவருக்கு என்ன இதே வேலை தான், எப்போ பார் இப்படி இப்படின்னு வார், அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சில உபதேசம் அற்பமாய் அசட்டை பண்ணும்போது, இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் என்ன சம்பவிக்கும், இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் உன் ஜீவன் எப்படி இருக்கும், அதன் விளைவு என்ன, அதன் ஆபத்து என்ன என்பதை நாம் உணர்வதற்காக தேவன் நம்மை சிச்சையின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு கோபப்படக்கூடாதுங்கிறத பல முறை உபதேசம் செய்கிறோம், கேட்குறோம். இது நாலேஜ், அறிவு, சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டோம். கோபம் நிஷ்டூரம் உள்ளது, அது அழிவை உண்டாக்கும். ஆமாம் ஆமாம், கோபப்படக்கூடாது, அழிவு உண்டாக்கும். இது அறிவு வளர்ந்துருச்சு. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து அதுக்கு மனம் திரும்பாமல் நம்ம கோபத்தை ஓவர்ஃப்ளோ பண்ணும்போது, ஆரம்ப ஸ்டேஜில் தான் கர்த்தர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை கொஞ்சம் பாதுகாப்பார். செய்குழி சேதாரம் குறைவாக இருக்கும், ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ். எவ்வளோ மனம் திரும்பி சத்தியம் கேட்டும் நம்ம அந்த சுவாபத்துக்கு மாறலைன்னா கர்த்தர் அப்படி எட்ட நிற்பார். கொஞ்சம் நேரத்தில் உன்னோட கோபம் எரிச்சலுடைய ரிசல்ட் என்னங்கிறத நீ அறிந்து கொள் அப்படின்னு சிச்சையை அனுமதிப்பார். ஒரு புயல் வேகமாக அடிக்கும், அடித்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும், புயல் ஓஞ்சிரும். புயல் ஓஞ்சனால வந்த சேதாரம் மாறிடுமா, மாறாது. அதே போல தான் கோபம் எரிச்சலும், அந்த நேரம் வந்துட்டு அடுத்து அதுக்கப்புறம் நம்ம சமாதானம் ஆகிடுவோம், அமைதலாயிடுவோம். சேதாரம் ஒன்று இருக்குதுங்க, அந்த சேதாரத்தின் விளைவை நம்ம கர்த்தர் கற்றுக் கொடுப்பதற்காக நாம் அதில் உடைக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுமதித்து விடுகிறார். சமாதானத்தை இழக்க, பொருளாதார நஷ்டம் உண்டாக, ஆசீர்வாதம் இழக்க, தோல்வி உண்டாக, அவமானம் உண்டாக, வேதனை உண்டாக கர்த்தர் அனுமதிச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த சிச்சையினால் வருகிற தழும்பு நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன சத்தியம், இனிமேல் இந்த தப்பு பண்ணினா இந்த விளைவு உண்டாகும். அதனால எந்த சத்தியத்தையும் அற்பமா என்னாம சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் அந்த சிச்சையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 3:12 வாசிங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. யாரை கர்த்தர் சிட்சிக்கிறாராம், யாரிடத்தில், தான் நேசிக்கிற பிள்ளையினிடத்தில். சிட்சைன்னு என்ன தெரியுங்களா, செய்த தப்பை உணர்கிற அளவுக்கு விழுகிற அடிக்கு பேர் தான் என்னது,
சிச்சை. சாகிற அளவுக்கு விழுகிற அடிக்கு பேர் தண்டனை. கர்த்தரம் என்ன செய்யறதில்ல? தண்டிக்கிறதில்ல. ஆனால் சில சிச்சை ஏன் அனுமதிக்கிறார்? பொய் சொல்லும் பொழுது, சில தவறு பண்ணும் பொழுது, மாய்மாலம் பண்ணும் பொழுது, பொருளாசையினால் தவறு பண்ணும் பொழுது, சில வார்த்தைகளில் தடுமாறும் பொழுது, மாம்ச சுவாபங்களுக்கு மனம் திரும்பாமல் போகும் பொழுது, தேவன் சில நேரங்களில் சில நெருக்கத்தை அனுமதிச்சுட்டு ஒதுங்கிடுறாரு. அதில் நம்ம உருண்டு பிறண்டு நஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சு அவமானம் அடைஞ்சு சமாதானத்தை இழந்து நம்ம கஷ்டப்பட்டு கடைசி ஆண்டு சொல்றதில் உட்காந்து, ஆண்டவரே நான் தெரியாமல் இந்த வார்த்தையை பேசிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன், இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு ஒரு பாத்திர உட்கார்ற வரைக்கும் நம்மை சிச்சையின் பாதையில் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அந்த பாத்திர உட்காந்து அமர்ந்து அவரோடு ஒப்புரவான உடனே கர்த்தர் ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இனி பாவம் செய்யாத, இனி இந்த பாவம் செய்யாத, இனி இந்த வார்த்தை பேசாத. இதை விளைவு பார்த்தியா? பாஸ்டர் சொல்லும் போது அவர் சொல்லுவார் கோவப்படாதன்னு, அவர் சொல்லுவார் இந்த பேச்சு பேசாதன்னு, அவர் சொன்னார் சொல்லுவார் பொய் சொல்லாதன்னு, இப்படிலாம் வாழ சாத்தியமா நீ பல முறை கேள்வி கேட்டீல, இன்னைக்கு பார்த்தியா அதன் விளைவு? இனிமேல் இது வரக்கூடாதுன்னா இந்த தப்பு என்ன செய்யாத? செய்யாத. இப்போ ஒரு தழும்பா மாறிடும். இந்த தழும்பு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு நம்ம கையில் பார்த்தோன்னே என்னங்க தழும்பு? இந்த தழும்புங்களா? அப்போ ரெண்டு வயசுல ஓடும்போது சரித்திரம் சொல்கிறோமா இல்லைங்களா? அது போலும் தழும்பு இருக்கணும், சிச்சை இருக்கணும். ஐயோ இனி இந்த வார்த்தையை பேச மாட்டேன், ஐயோ தலை போகிற காரியமாக இருந்தாலும் எனக்கு இந்த பொய் வேண்டாம், இந்த தப்பான பணம் வேண்டாம், நான் இனி கோவப்பட மாட்டேன், இந்த வார்த்தை பேச மாட்டேன், அவசரப்பட்டு நான் முடிவெடுக்க மாட்டேன், இனி ஜபம் பண்ணாமல் எந்த காரியம் செய்ய மாட்டேன். தீர்மானம் வரும். சத்தியங்களை கற்றுக் கொடுக்குற சிச்சை, அந்த சத்தியங்களை நான் மறந்து விடக்கூடாது. ஹலேலூயா. தாவீது ராஜாவான உடனே அவன் இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு ஏக்கம் என்னென்னா, ஏலி என்கிற ஆசாரியின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கையில் பிடிபட்டு போயிடுச்சு. அதிலிருந்து இந்த தாவீது ராஜாவாகிற காலம் வரை பல ஆண்டுகள் உடன்படிக்கை பெட்டி கோயிலுக்குள்ளே வரவே இல்லை, ஆசீர்வாதத்தில் வரவே இல்லை. இவன் ராஜாவான உடனே இவனுக்கு பெரிய ஏக்கம், ஆசீர்வாதத்தில் எல்லாம் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி இல்லை. உடனே என்ன பண்ணுவார்னா, பெலிஸ்து தேசத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி அபினதாப் என்கிற மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்குது. ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் வைக்கணும். அது என்ன பண்ணாருன்னா, நீங்கள் ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூணு வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ராஜா உடன்படிக்கை பெட்டியே எடுத்துகிட்டு வரார். இப்போ ரொம்ப சந்தோஷம் யாருக்கு? தாவீதுக்கு. என்ன சந்தோஷம்னா, இவ்வளவு ஆண்டுகள் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ இருந்துச்சு, இப்போ கிடச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் என்ன பண்ணுவார், ஒரு புது ரதம் செஞ்சு ரெண்டு மாட்டை அதில் பூட்டி அந்த மாட்டு வண்டியில் ரதத்தை வச்சு அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு மேலே தாளங்களோடு அவ்வளோ சந்தோஷமாக ஆட்டம் பாட்டத்தோடு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவார். வர வழியில் இந்த வாத்திய கருவியின் சத்தத்தில் மாடு என்ன பண்ணுது? அப்படியே மிரளுது. மிரண்ட உடனே பெட்டி என்ன செஞ்சு ஆடிச்சான், பக்கத்தில் ஊசா அப்படி பெட்டியை தொட்டார். தொட்ட உடனே அவர் என்ன ஆனார்? பொத்து நுழ்ந்தார் செத்து. லேலூயா, லேலூயா. அது வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்த அந்த கூட்டம் மயான அமைதி ஆயிடுச்சு. தாவீதுக்குள்ள பயங்கர கலகம், ஐயோ இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளோ ஆசையாக கொண்டு வந்தேன், இப்படி கர்த்தர் செய்துட்டாரு, இந்த பெட்டி பயங்கரமானது, எப்படி கொண்டு போகிறது, எல்லாம் பெட்டி விட்டு விலகுறான். என்ன காரணம்? உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் சுமந்துட்டு வரணும். நீ என்ன ஆகும் புத்தகம் நான்கு அதிகாரம் வாசித்தீங்கன்னா, ஆசிர கூடாரத்தின் சகல பொருட்களும் லேவியர்களால் சுமந்து கொண்டு வரப்படணும். இந்த பிரமாணம் எல்லாம் தாவீதுக்கு தெரியும். நல்ல கவனிங்க, தாவீது அதை பெருசா நினைக்கல. இங்கதான் பிரச்சனை. தாவீது என்ன நினைச்சாரு, ஐயோ இவ்வளோ வருஷம் இல்லாத உடன்படிக்கை எப்படி வருது, எதுக்கையா சுமந்துட்டு அதை கனப்படுத்தணும்னு மாட்டு வண்டியில் வச்சான். நம்ம நிறைய நேரங்களில் கர்த்தருடைய விபச்சாரம் வேசித்தனம் கொலை கொள்ளை இதெல்லாம் பெரிய பாவம் நினைக்கிறோம். பொய் சொல்கிறது என்னங்க? சில விஷயம் எல்லாமே கோடு போட்ட மாதிரி பாச சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்க முடியுமா? ஆ அப்படிலாம் முடியாது. நமக்கு தோதுபட்டால் அதை எடுத்துக்குவோம், நமக்கு சரியில்லைன்னா அதை விட்டுருவோம். சில நேரங்களில் சத்தியங்களை அற்பமாயின்றோம். கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உபதேசங்களை சொல்லி கொடுப்பாரு, அந்த சொல் புத்தியிலேயே நம்ம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா விட்டுருவார். சில விஷயங்களை அற்பமா இன்னி இதெல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் தப்பா அப்படின்னு ஒதுங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு தவறுங்கிறத நமக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் உணர்த்து வைக்கிறார். இப்போ தாவீதுக்கு உணர்வு வந்துருச்சு. உடன்படிக்கை பெட்டி என்ன செய்ய முடியாது, நீ
நேரம் கொண்டு போய் ஓபே தேதோம் வீட்டில் வச்சாச்சு. 3 மாசம் பெட்டி வீட்டில் இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, ஓபே தேதோம் வீட்டில் தினம் ஒரு அடக்காராதனை வரும்னு. பார்த்தா வீடு மேலே வீடு கட்டுறான், ஆசீர்வாதமாக இருக்கிறான், செல்வ செழிப்பாக இருக்கிறான். தாவீது கேள்விப்படுறாரு, உடன்படிக்கப்பட்ட என்ன செய்திருவோம், திரும்பி கொண்டு போம். இப்ப என்ன பண்ணுவார்னா, அதே 2 சாமுவேல் 6:12-13 வாசித்தீங்கன்னா, நீ 13 மட்டும் வாசித்தீங்களேன். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். இப்ப உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தாங்களா, சுமந்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. எப்படி கொண்டு போனாங்களா? ஏங்க, இன்னொரு மாட்டு வண்டி பிடிச்சிருந்து குதிரை வண்டி பிடிச்சிருக்கலாமே. மாட்டு வண்டியில் வச்சு தானே ஊசை செத்தான், குதிரை வண்டியில் கொண்டு போகலாம். இல்லை, ஏன், தோலில் தான் சுமகணும் பிரமாணம். இதை மீறிட்டேன், மீறினதுனால வந்த அந்த தழும்பு, ஊசாவின் மரணம் இன்னும் தாவீது மேலே இருக்குது. தாவீது பார்க்குறான், உடன்படிக்கைப்படி சுமந்து தான் போகணும். இந்த சத்தியத்தின் அற்பமாக என்னென்ன, ஆனால் அற்பமாக என்னை கீழ்ப்படியாமல் போனால் என்ன விளைவுன்னு தெரிஞ்சிருச்சு. இனி நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா.